மொபைலில் வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் மெயில் டாட் கூகுள் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைன் இன் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். ஏன் வந்து சைன் இன் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம வந்து மெயில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம், அதனால தான் சைன் இன் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது. இங்கே மட்டும் இல்லைங்க, நம்ம எந்த ஒரு இடத்துல நம்மளோட மெயில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் சைன் இன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம எந்த மெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ண நினைக்கிறோமோ அந்த மெயில் ஐடியை வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். நம்ம மெயில் ஐடிக்கான பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. சப்போஸ் உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணல, அதாவது ஆன் பண்ணல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறமா உங்களோட மெயில் வந்து ஓப்பன் ஆகிடும். நான் வந்து என்னோடய மெயில் ஐடிக்கு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணதுனால டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ என்னோடய டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பேஜ் வந்து நான் ஓகே பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னோடய மெயில் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆன மெயில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலோட ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியுது. இதுவே நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் சைஸில் பார்க்க முடியுமோ அந்த மாதிரி எப்படி நம்மளோட மொபைலே பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே இருக்க அந்த த்ரீ கோடை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே டெஸ்க்டாப்புன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்தா இங்கே இருக்குது பார்த்தீங்களா டெஸ்க்டாப்புன்னு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே நம்மளோட மொபைலோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் சைஸாக மாறிடும். ஸோ மாறிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி மொபைலோட ஸ்க்ரீன் சைஸில் பார்க்கும்போது இன்பாக்ஸ் இந்த மாதிரி மற்ற எந்த ஒரு ஆப்ஷனுமே டிஸ்பிளே ஆகலை. ஆனால் நம்ம வந்து கம்ப்யூட்டரில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் சைஸில் பார்க்கும்போது எல்லா விதமான ஆப்ஷனும் டிஸ்பிளே ஆகுது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ வந்து மெயில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறது, மெயில் வந்து சென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நம்மளோட பர்சனல் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெயில் வந்து க்ளோஸ் பண்ணணும். மெயில் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து சைன் இன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், மெயில் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா சைன் அவுட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே இங்கே இருக்குது பார்த்தீங்களா சைன் அவுட். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண உடனே நம்ம வந்து நம்மளோட மெயில் வந்து க்ளோஸ் ஆகிடும். நம்ம வந்து மெயிலை விட்டு வெளியே வந்துடுவோம். இப்போ நம்மளோட மெயில் ஐடி வந்து க்ளோஸ் பண்ணல, அதாவது சைன் அவுட் பண்ணல அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெயில் ஐடி வந்து மற்றவங்க யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளே பர்மிஷன் வந்து கொடுத்த மாதிரி ஆகிடும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு எடுத்துங்க. இப்போ நம்மளோட வீட்டை விட்டு நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னால் வீடு வந்து பூட்டிட்டு லாக் பண்ணிட்டு போவோம். ஏன்னா மற்றவங்க வந்து நம்மளோட வீட்டுக்குள்ளே வந்து நம்மளோட பொருள் வந்து எடுக்காமல் இருக்கிறதுக்காக, பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளோட வீடு வந்து பூட்டிகிட்டு போவோம். சப்போஸ் நம்மளோட வீடு வந்து நம்ம பூட்டாமல் அப்படியே போயிட்டால் யார் வேணால் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து என்ன மாதிரி பொருள் வேணாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. இதே கான்செப்ட் தான் நம்மளோட மெயில் ஐடின்னு ஒர்க் ஆகுது. நம்ம மெயில் வந்து யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் மெயில் வந்து நம்ம எப்படி ஓப்பனில் வச்சுருந்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ யார் வேணால் நம்மளோட மெயில் ஐடி வந்து ஈஸியாக யூஸ் பண்ண முடியும், ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும், ஒரு இம்பார்ட்டன்ட் மெயில் வந்து டெலீட் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன், நம்மளோட மெயில் வந்து நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸோ சைன் அவுட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட மெயிலை விட்டு வெளியே வந்துடும், நம்மளோட மெயிலும் பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரௌசரில் நம்மளோட மெயிலை வந்து சேஃபாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது.